ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஷாப்பிங் ஹால் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் ஜுவல்லரி ஷாப்பிங் ஹால்னால் யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ இந்த தடவை வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் நிறையா வந்துட்டு ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இயரிங் ஷாப்பிங் ஹால், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு நெக்லஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஷாப்பிங் ஹால் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் ஹால் தான், நம்ம வந்து நெக்லஸ் அந்த மாதிரி செட் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைடலுக்கு தேவையான ஒரு நெக் பீஸ் எல்லாமே வந்துட்டு இந்த செட்டில் வந்து இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் தான் வந்து நமக்கு சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து நமக்கு நல்லா வந்து பபுள் ரேப் போட்டு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விதமான டேமேஜுமே உள்ளே இருக்கிற திங்ஸ்க்கு ஆகாத மாதிரி நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பபுள் ராப்பையும் நான் வந்து பிரிச்சுட்டு உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரேப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை நான் பிரிச்சுட்டேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் எந்த விதமான டேமேஜுமே ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பாக்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து குவாலிட்டியான ஒரு பாக்ஸாக தான் இருந்தது. ஸோ இந்த பாக்ஸுக்கும் எந்த விதமான டேமேஜ் ஆகலை. ஸோ இந்த பாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஜுவல்லரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ்லலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு அந்த ஜுவல்லரி எல்லாம் லைஃப் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸே நம்ம வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்க்கலாம். இந்த தடவை நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பேர்ல் ஒர்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் குந்தன் ஒர்க் பண்ண ஒரு ஜுவல்லரி கலெக்ஷன் தான் வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ வந்துட்டு நான் பிரிச்சுட்டு உள்ள என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பாருங்கள் என்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா வந்துட்டு பேர்ல் ஒர்க்கு பண்ண மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வந்து குந்தன் ஒர்க்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் வந்துட்டு இப்போ ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து ஜுவல்லரி கலெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பீஸாக வந்துட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக் பீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது நல்லா வந்து நெக்கை ஒட்டி வர மாதிரியான ஒரு ஜுவல்லரி கலெக்ஷன் தான். இதில் வந்துட்டு பேர்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி குந்தன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம நெக்கை வந்து சுற்றி போட்டோம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து நல்லா வந்துட்டு அட்ஜஸ்டபிள் இதுவும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை நெக்கை வந்து பிடிச்ச மாதிரி போட்டாதான் இந்த செட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னவங்க பெரியவங்க யார் வேணா வந்து போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஒரே ஒரு டிசைன் மட்டுமே நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து சாரிக்கு சல்வாருக்கு எல்லாமே நல்லா இருக்கும். இந்த ஓவரால் செட்டை வந்துட்டு நீங்க சில்க் சாரி கலக்க போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த இதை வந்து நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா வந்து பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கால் தான் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ த்ரெட்டால் தான் வந்துட்டு ஒவ்வொரு பீடையும் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இது த்ரெட்டால் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். நம்ம ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சேஃபாக வந்து நீங்கள் வைக்கிற பொறுத்து தான் வந்துட்டு ஜுவல்லரியோட லைஃப் எல்லாமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான ஒரு பேர்ல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி குந்தன் ஒர்க்கை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கனாவே தெரியும் ஒவ்வொரு ஃப்ளவர் ஷேப் தெரியும் நமக்கே. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த குந்தன் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேர்ல் ஒர்க் ரெண்டு விதமான பேர்ல் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி பால், ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறது வந்து சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு பால், கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்து பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி பால். நீங்கள் வந்துட்டு போடும்போது இந்த மாதிரி வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே வந்துட்டு பெரிய சைஸில் இருக்க பால் வந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து கழுத்தை சுற்றி நீங்கள் நல்லா வந்துட்டு போட்டுருக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம த்ரெட்டால் பண்ணியிருக்கங்காட்டி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி ராட் அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இருக்காது, ரொம்ப வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கு. ஸோ நம்ம ஹேண்டில் பண்ணுற பொறுத்து தான் நம்ம ரொம்ப சேஃபாக வந்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 450 ருபீஸ். நமக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் வந்து வந்துச்சு. ஸோ இதனோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு செட்டு, செட்டில் வந்து நமக்கு எல்லாமே வந்து வருது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தியான ஹாரம் கலெக்ஷன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த இது. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குது டிசைன் அப்படின்னு பார்க்கலாம். இதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா
பேர்ல் ஒர்க் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து குந்தன் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த நெக் பீஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இதுவும் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த குந்தன் ஒர்க்கில் அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பேர்ல் கனெக்டிங் கொடுத்து சின்ன பீடும் வச்சு கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு க்ளோஸராக வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நெக்கு கிட்ட இந்த டிசைன் வந்துட்டு அப்படியே வரும் நமக்கு அந்த இதை மெயின்டைன் பண்ணி. கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து லேயர் பேர்ல்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்கும். இந்த லேயர் பேர்ல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லேயர் இருக்குன்னா 5 layer pearls வந்துட்டு இருக்குது. சின்னது பெருசு அப்படின்னா 5 layer வந்து நமக்கு வருது. இந்த பேர்லையுமே வந்துட்டு நமக்கு வித்தியாசம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியான பேர்ல் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் பேர்ல். அந்த பேர்லோட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு க்ளோஸராக காமிக்கும் போது உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும், காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ மேலே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன பேர்ல் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பெரிய பேர்ல் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து யூனிக்கான ஒரு பீஸு. இந்த ஜுவல்லரி கலெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்க் சாரீ வேர் பண்ணிவிட்டு நம்ம போட்டிங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இது பிரைடல் செட்டாகவும் நம்ம பிரைடுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக நம்ம வேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம சில்க் சாரீ போட்டு இதை போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நெக் பீஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு, லென்த்தியான ஒரு ஆரம் கலெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நெக்லஸ் வந்து நம்ம பார்த்தோம் இப்போ வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன இருக்கு இந்த ஜுவல்லரி செட்ல அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க. இந்த ஜுவல்லரி செட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேட்ச் பண்ற மாதிரியான ஒரு இயரிங் கலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அப்படியே வந்துட்டு மேட்ச் ஆகும். அந்த முன்னாடி என்ன டிசைன் பார்த்தோமோ அதே டிசைன் தான் வந்து இது இருக்கும். ஸோ ஃப்ளாரல் ஷேப்ல வந்துட்டு ஒரு 3 flower இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த பேர்ல வந்து டிராப்பிங்ஸ் தொங்குற மாதிரி இருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க, அதை கனெக்ட் பண்றதுக்கு சின்ன சின்ன பீட் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் ஒர்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி நம்ம என்ன டிசைன் பார்த்தோமோ அதே மாதிரி தான் வந்து இருக்குது. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. அந்த கீழே வந்து அந்த பேர்ல்ஸ் தொங்குற கட்டி காதில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி வேர் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த ஜுவல்லரியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான ஒரு ஜுவல்லரி பீஸ் தான். இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நமக்கு இன்னொரு பீஸும் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நெத்திச்சுட்டி தான் வந்து இருக்குது. ஸோ அந்த நெத்திச்சுட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ. ஸோ அந்த நெத்தி சுட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா 2 petal ஃப்ளவர் இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேர்ல் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. கீழே வந்துட்டு அந்த 3 pearl வந்து தொங்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த குந்தன் ஸ்டோன் வந்து கொடுத்து பீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பீஸ் ஜுவல்லரி வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு 4 pieces வந்திருக்கு. ஃபைனல் லுக்கில் எப்படி இருக்குது அப்படின்னு ஜஸ்ட்டு நான் வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். என்னென்ன டிசைன்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த நெக் செட்டை நம்ம க்ளோஸராக போடும்போது அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரம்லேயும் வந்து அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது. ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த நெக் செட்டு வந்து க்ளோஸாக இருக்கும். ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரம்ல அந்த ஸ்டோன் ஒர்க் அப்படியே மேட்ச் ஆகி வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 விதமான பேர்ல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இயரிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நெத்திச்சுட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த ரிவ்யூ. பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.